இலங்கை பிரதமராக மகிந்தா ராஜபக்சே இன்று நான்காவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கொழும்பு அருகில் உள்ள பழமையான புத்தர் ஆலயத்தில் அதிபரும் ராஜபக்சேவின் சகோதரருமான கோத்தபய ராஜபக்சே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி கண்டியில் அடுத்த வாரம் நடைபெறும். மகிந்தா ராஜபக்சே கடந்த 2006 முதல் 2015 வரை இலங்கை அதிபராக பதவி வகித்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அவரது சகோதரர் கோத்தபய ராஜபக்சே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து மகிந்தா ராஜபக்சேவை அவர் பிரதமராக நியமித்தார். கடந்த புதன்கிழமை நடைபெற்ற இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்சேவின் பொதுஜன பெரமுனா கட்சி 3/2 பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.